வணக்கம் நான் நாராயணன் பேசுகிறேன் இன்றைக்கி ஐயப்பிலே பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஒரு மாடல் வந்து கஸ்டமர் மத்தியில் எப்பயுமே நேமாக இருக்கும் அது எந்த மாடல்னால் செனட்டர் அப்படிங்கிறப்ப கஸ்டமருடைய நீடுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் இதே செனட்டர் கொடுத்துருக்கோம் செனட்டர் ப்ளஸ் பிஎல்எஸ் எயிட் கேஜி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் இந்த மாடலில் இந்த வருஷம் என்னென்னா உங்களுக்கு வந்து கலர் ரொம்ப அட்ராக்ஷனான கலர் பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம் பிளாக் கலரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாலு ப்ரோக்ராம் ட்ரெஸ்ஸோட சாய்லேஜிக்கு தகுந்த மாதிரி இதில் பதினாலு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர் டி வாஷில் கொடுத்துருக்கோம் ஃபோர் டி வாஷுங்கிறப்ப வாஷிங் டைத்துலையும் ரின்ஸ் டைத்துலேயும் நாலு பக்கம் சவர் ஆகுறப்போ வாஷிங் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க டச் கண்ட்ரோலில் கொடுத்துருப்போம் அது போக இந்த மாடலில் ரெண்டு ஹைலைட்டாக கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து ஏஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜினால் என்னென்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட டைப்புக்கும் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக டிசைட் பண்ணும் அப்படிங்கிறப்ப ஏஐங்கிறது எந்தெந்த ப்ரோக்ராமில் வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்கு மிக்சடு சாயில்டு ப்ளஸில் வேலை செய்யுது அதுக்கடுத்து காட்டன் நார்மலில் வேலை செய்யுது அதுக்கடுத்து ஆன்டி அலர்ஜினில் வேலை செய்யுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கில் உங்களுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி வேலை செய்யுது அதுக்கப்புறம் அப்படிங்கிறப்ப ஏஐங்கிறப்ப இன்றைக்கி கஸ்டமர் வந்து ஏஐ டெக்னாலஜியை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிங்கிறப்ப வாஷிங்கும் சூப்பராக இருக்கணும் பவர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக இருக்கணுங்கிறப்ப ஏஐ டெக்னாலஜிங்கிறது கஸ்டமருக்கு ரொம்ப ஹெல்ப்பான ஒரு விஷயம் அதுக்கடுத்து ஸ்டீமு ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாட் வாட்டரோட ஒரு ஹைஜீனிக் வாஷ் வேணும் அப்படிங்கிறப்ப ஸ்டீம் அப்படிங்கிறப்ப தண்ணியே நுழைய முடியாத இடத்துல நீராவி நுழையிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக்சடு சாயில்டு ப்ளஸ்ஸில் வேலை செய்யுது அதுக்கடுத்து காட்டன் நார்மலில் வேலை செய்யுது அதுக்கடுத்து ஆன்டி அலர்ஜினில் வேலை செய்யுது அதுக்கடுத்து வியர் அப்படிங்கிறப்ப இந்த ரெகுலர் மெட்டீரியலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம் வித்து வந்து ஸ்டீம்ங்கிறப்ப ஒரு ஹைலைட் அதுக்கடுத்து பதினாலு ப்ரோக்ராம்ங்கிறப்ப ட்ரெஸ்ஸோட சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரிதான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப மிக்சடு சாயில்டு என்னோடய ட்ரெஸ்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது சாயிலேஜ் லெவல் கம்மியாக இருக்குது நான் டெய்லி போடுற பேண்ட்டு ஷர்ட்டு சாரி சுடிதார்ஸில் நீங்கள் மிக்சடு சாயிலை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மிக்சடு சாயில்டு ப்ளஸ்னால் நான் டெய்லி ட்ரெஸ் போடுறேன் என்னோட பேண்ட்டு ஷர்ட்டு சாரீஸ் சுடிதார்ஸ் பனியன் லுங்கி ஆனால் சாயிலேஜ் லெவல் அதிகமாக இருக்குது அதாவது எண்ணிக்கை கம்மி சாயிலேஜ் லெவல் அதிகங்கிறப்ப மிக்சடு சாயில்டு ப்ளஸில் செலக்ட் பண்ணிக்கலாம் காட்டன் நார்மல்னால் நான் டெய்லி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாலு பேர் அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட ரெகுலர் மெட்டீரியல் பேண்ட்டு ஷர்ட்டு சாரீஸ் சுடிதார்ஸ் பனியன் லுங்கி ரெகுலர் மெட்டீரியலாக நீங்கள் காட்டன் நார்மலாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஆன்டி அலர்ஜின்கிறப்ப யாராவது ஹாஸ்பிட்டல்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லாட்டி வீட்டில் வயசானவங்க கை குழந்தைங்க அந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்கன்னா ஆன்டி அலர்ஜினில் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் பேபி பேபிவேருங்கிறப்ப குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சாஃப்டானது அவங்க வந்து ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப குழந்தைங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே பேபி பேபிவேரில் செலக்ட் பண்ணிக்கலாம் காட்டன் எக்கோ ப்ளஸ் காட்டன் எக்கோ ப்ளஸ்னால் நான் டெய்லி போட்ட ட்ரெஸ்ஸுலேயே சாய்லேஜ் லெவல் அதிகமாக இருக்குது இன்னொன்று ப்ராண்டட் மெட்டீரியல் அப்படிங்கிறப்ப டைமிங் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம் ஆனால் பவர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கு காட்டன் எக்கோ ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு பெஸ்ட்டு ப்ரோக்ராம் கிரெடல் வாஷுங்கிறது காஸ்ட்லியான சில்க் மெட்டீரியல் சிஃபான் மெட்டீரியல் சீக்வன்ஸ் மெட்டீரியலுக்காக டிசைன் பண்ணது இது முழுக்க முழுக்க லெஸ் ஆர்பியத்தில் வாஷ் பண்ண லெஸ் ஆர்பியத்தில் ஸ்பின் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க வாட்டர்லேயே ப்ராசஸ் பண்ணுறப்ப கிரெடல் வாஷுங்கிறது ஐஎம்பியில் வந்து ரொம்ப பேட்டன் பேட்டன் பேட்டனும் ப்ளஸ் வந்து வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த கிரெடல் வாஷு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கடுத்து எக்ஸ்பிரஸ் வாஷ் எக்ஸ்பிரஸ் வாஷை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறதுலே ரொம்ப லெஸ்ஸான டைம் போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் என் ட்ரெஸ்ஸில் சாய்லேஜே இல்லை டியர்வே மட்டும் இருக்க எனக்கு குயிக்கா துவைக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் வாசை செலக்ட் பண்ணிக்கலாம் சிந்தட்டிக் அப்படிங்கிறப்ப லேடிஸு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட டெய்லி மெட்டீரியல் சாரீஸ் சுடிதார்ஸ் அந்த மாதிரி அவங்களோட ரெகுலர் மெட்டீரியல்லாமே நீங்கள் சிந்தட்டிக் டெய்லியில் யூஸ் பண்ணிக்கலாம் பல்கி போட்டிங்கன்னா சோபா விருப்பு மெத்தை விரிப்பு அப்படிங்கிறப்ப எந்தெந்த இதில் நம்ம விரிப்பு விரிச்சிருக்கோமோ அந்த விரிப்புகள்லாம் பல்க் அல்கி பெட்டிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உள்ளன்ஸுங்கிறப்ப பனிகாலத்தில் யூஸ் பண்ணுற கம்பளி சால்வை சொற்று மப்ளர் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளன்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம் டப்கிளீன்கிறது நாற்பது சைக்கிளுக்கு ஒரு தடவை வாஷிங் மிஷினே வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டப்கிளீன் செலக்ட் பண்ணுறப்ப வாஷிங் மிஷினோட லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஸ்பின் அண்ட் ட்ரை ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெளியில் துவைச்சி அலசிட்டு எனக்கு இதில் ஸ்பின் அண்ட் ட்ரை பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா ஸ்பின் அண்ட் ட்ரை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அண்ட் ஸ்பின்னு ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெளியில் துவைச்சிட்டு எனக்கு அலசி ஸ்பின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அண்ட் ஸ்பின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் ஸ்பீடு ஸ்பின் பண்ணுறப்ப தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஆர்பிஎம் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதோ பண்ணிக்கிறான் அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு டிஃபால்ட்டாக எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறப்ப டெம்ப்ரேச்சரை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கறலாம் அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரியும் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன்ஸுங்கிறப்ப உங்களுக்கு அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரெண்டு தடவை த அலசினா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரியாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் என் ட்ரெஸ்ஸில் சாய்லேஜ் லெவல் அதிகமாக இருக்குது ஊற வச்சு துவைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் சோக் செலக்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக லோடிங்கிறது மூணு தடவை அலசும் எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி தாராளமாக இருக்குது நான் இன்னொரு தடவை அலசிக்கிறேன் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா ரென்ஸு செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஸ்டீம்ங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு நாலு ப்ரோக்ராமில் வேலை செய்யும் தேவைனா செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டைம் சேவர் நான் என்னை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்மார்ட்டான ஒர்க்கு எங்கள் ட்ரெஸ்ஸில் அந்தளவுக்கு சாய்லேஜே இல்லை அப்படிங்கிறப்ப இதில் கொடுத்து கட்டாயத்தை விட கொஞ்சம் லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டைம் சேவர் கொடுத்தீங்கன்னா நாலில் ஒரு பகுதி டயத்தை குறைச்சிக்கிறோம் அதுக்கடுத்து டிலே ஸ்டார்ட் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க நான் நினச்ச நேரத்தில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டிலே ஸ்டார்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பதினாலு ப்ரோக்ராமில் ஸ்டீம் வித் ஏஐ டெக்னாலஜியோட உங்களுக்கு ஒரு டச் கண்ட்ரோலில் உள்ள ஒரு மாடல் கலர் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்க ஒரு மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு ப்ளஸ் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கறதுனால பவர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக இருக்கும் அதுக்கடுத்து இதோட வாரண்டி 100 ி அப்படிங்கிறப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி மோட்டாருக்கு டென் இயர் அதே மாதிரி குறைந்தபட்சம் பத்து வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கஸ்டமருக்கு காலங்காலமாக ஒரு பிடிச்ச மாடலை இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் எப்படி இந்த மாடல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி